சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னாவது சங்கீதம் ஏழாவது வசனம் அது அது உன்னை உன்னை என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் வேதத்தில் தம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்கிற தேவன் அவர் கொடுக்கிற அசூரன்ஸ் உன்னை அணுகான் எவைகளெல்லாம் அணுகாது ஒன்று நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் தீமை அவனை அணுகாது என்று கற்றுக் கொடுக்கிறார் தீமை அவனை அணுகாது இந்த உலகத்தில் எத்தனையோ தீமை இருக்கிறது மனிதனுடைய தீமை சாத்தானுடைய தீமை பொல்லாத அதிகாரத்தின் தீமை என்று எத்தனையோ தீமைகள் இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது அந்த தீமை அவனை அணுகாது இரண்டாவது வாக்கு கொடுக்கிறார் இயேசையா புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் நீ திகி திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை திகில் அன்புக்கு மகிமை உண்டாவதா வேதத்தில் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிறதான ஒரு அசூரன்ஸ் அந்த நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை அண்டவன் நல்லவர் இந்த காலையில் ஒருவேளை நீங்கள் இவைகள் எல்லாம் என்ன நடக்குமோ என்று ஒரு திகிலோடு கூட இருந்தார் அவர் சொல்லுகிறார் அந்த திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை மூன்றாவது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்தில் ஆகையால் பொல்லாப்பூனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகா நம்முடைய வீட்டுக்கு கத்துற ஒரு வாக்கு கொடுக்கிறார் அந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது கண்டவன் வாதை மாத்திரம் அல்ல வைபிள் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஏழில் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய் அர்த்தம் என்ன எழும்புகிற மனித போராட்டங்கள் மனித போராட்டங்கள் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது புறத்திலே பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அவர் சொல்லுகிறார் அந்த மனித போராட்டங்கள் உன்னை அணுகாது இந்த காலையில் தேவ நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை அது அவனை அணுகாது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் இவைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் அணுகாமல் இருப்பதற்கு சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஆராபசனத்தில் பக்தி உள்ளவன் எவனும் சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்புறாக வந்தாலும் அது அவன் அவனை அணுகாதே நான் சொல்லுகிறார் அவ இவைகள் அணுகாதிருக்க வேண்டுமானால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ண வேண்டும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படி ஜபம் பண்ணும் பொழுது தேவன் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அணுகாமல் நம்மை பாதுகாப்பா மே காட் பஸ் யூ